السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على نبينا محمد. الله நம்மை படைத்தவன், நம்மை பரிபாலிப்பவன். இந்த அல்லாவை அறியாமல் வாழ்ந்து மரணிப்பது என்பது அதைவிட கைசேதம் வேறு எதுவும் இல்லை. அல்லாவை அறிவது நமது முதல் கடமை என்று நமது மார்க்கம் சொல்கின்றது. கபரிலே முதலில் கேட்கப்படும் கேள்வி மன் ரப்புக்க என்பதுதான். எனவே என் ரப்பு அல்லாஹ் யார் என்று சொல்ல நாம் அல்லாவை அறிந்திருக்க வேண்டாமா? குர்ஆனில் 33 இடங்களில் அல்லாவை அறிந்து கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துகிறான். அல்லாவின் அழகிய திருநாமங்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னா மூலம் நாம் அல்லாவை அறிவோம். அல்லாவின் திருநாமங்கள் 99க்கு மேற்பட்டது. இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள், நிச்சயமாக அல்லாவுக்கு 99 பெயர்கள் உள்ளன. அவற்றை நம்பிக்கை கொண்டு மனநமிட்டவர் சொர்க்கத்தில் நுழைவார் என அபு ஹுரைரா அலி அல்லாஹு அன்பு அறிவித்தார். சஹீஹுல் புஹாரி 7392 6410. அல்லாஹ் என்ற பெயர் மட்டும் குர்ஆனில் 2200 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வரிசை கரத்தில் நாம் முதலில் அர் ரஹ்மான், அன்பு நிறைந்தவன், கருணை உடையவன். அதே போல் அர் ரஹீம், அன்பை தருபவன். அர் ரஹ்மான் என்ற வார்த்தை அல் குர்ஆனில் 57 தடவை இடம்பெற்றுள்ளது. அர் ரஹீம் என்ற வார்த்தை அல் குர்ஆனில் 114 தடவை இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெயரிலும் ஒரு சிஃபத்து பண்பு இருக்கிறது. ரஹ்மான் ரஹீம் என்ற இரண்டு பெயரும் ரஹமத் என்ற ஒரே சிஃபத்தை பண்பை கொண்டு இருக்கிறது. அது அன்பு, கருணை, இரக்கம் என்ற வடிவிலும் உள்ள சிஃபத். அல்லாஹ் குர்ஆனின் ஆரம்பத்தில் இந்த ரெண்டு பெயர்களை கொண்டு ஆரம்பிக்கின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சூராவின் ஆரம்பத்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதி நினைவுபடுத்திக் கொள்கிறோம். மூன்றாவதாக அல் மலிக், அதிகாரம் என்று நேரடி அர்த்தமாகும். அடிப்படையிலும் தகுதியுடன் ஆட்சி உடையவன். அவனை தவிர எந்த படைப்புகளும் இல்லாதிருந்து அவற்றை படைக்கும் சந்தர்ப்பத்தில் ஆட்சி அதிகாரம் அவனுக்கே இருந்தது. எல்லா படைப்பினங்களும் அழிந்ததும் பின்னும் ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது. இந்த வரிசையில் அல் மலிக்கும் உள்ளது, அது பின்பு பார்க்கலாம். அல் குத்தூஸ், பரிசுத்தமானவன், எந்த விதத்திலும் எல்லா குறைகளையும் விட்டும் தூய்மையாக்கப்பட்டவன். பூரணத்துவத்தின் பண்புகளை அவன் மாத்திரமே தனிமையாக பெற்றிருக்க கூடியவன். அதில் அவனுக்கு உபமானங்கள் கூறப்பட மாட்டார். அஸ்ஸலாம், அமைதி என்று கூறலாம். நேரடியான அர்த்தம் குறைகளிலிருந்து நீங்குபவன். அவனுடைய தாதிலும் பண்புகளிலும் செயல்களிலும் குறைகளை விட்டு நீங்கியிருப்பவன். உலகிலும் மறுமையிலும் உள்ள எல்லா ஈடேற்றங்களும் அவனிடமிருந்தே கிடைக்கின்றது. அல் முக்மீன், அபயம் அளிப்பவன். தனது தூதர்களையும் அவர்களை பின்பற்றுபவர்களையும் அவர்கள் உண்மையானவர்கள் என்று சாட்சி பகர்வதன் மூலமும் அவர்களுக்கு அவசியமான அத்தாட்சிகளை வழங்குவதன் மூலமும் அவர்களை உண்மைப்படுத்துபவன். உலகிலும் மறுமையிலும் கிடைக்கும் எல்லா பாதுகாப்பையும் அவனே வழங்குபவன். அநீதி, தண்டனை, திடுக்கம் போன்றவற்றை விட்டும் மறுமையில் முக்மீன்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்குபவன். அல் முஹைமீன், காப்பவன், ஒன்றை நிர்வகித்து பாதுகாத்து கண்காணிக்கக்கூடியவன். அல் அஜீஸ், மிகைத்தவன், சக்தியின் மூலம் பெறப்படும் கண்ணியம், இன்னொருவரின் பால் தேவை காணாமல் இருப்பதன் மூலம் கிடைக்கும் கண்ணியம், மற்றவர்களை கட்டுப்படுத்தி ஆளும் சக்தியின் மூலம் பெறப்படும் கண்ணியம் ஆகிய எல்லா கண்ணியங்களையும் உடையவன். அவனை யாரும் மிகைக்கவும் மாட்டார்கள், அவன் யார் பால் தேவை காணவும் மாட்டான். அவன் அனுமதியின்றி எந்த ஒன்றும் நகரவும் மாட்டாது. அல் ஜப்பார், செல்லுபடியாகும் நாட்டமுடையவன், எல்லா படைப்புகளுக்கும் அவனுக்கு கட்டுப்படக்கூடியவை. அவனின் தீர்ப்புக்கு
வழிபடுபவை. மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குறைகளை தீர்ப்பவன், வறியவர்களின் தேவையை நிறைவேற்றுபவன், கஷ்டத்தை இலகுப்படுத்தி கொடுப்பவன், நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிப்பவன். நேரடியான அர்த்தம் அடக்கி ஆள்பவன். அல் ஜப்பார் என்பது. அல் முத்தக்கப்பிர் நேரடியான அர்த்தம் பெருமை மிக்கவன். எல்லா கெடுதிகள் குறைகளை விட்டும் கண்ணியமானவன், தனது அடியார்களுக்கு அநீதி இழைப்பதை விட்டும் உயர்வானவன், தனது அடியார்களில் கட்டுப்பட மறுப்பவர்களை அடக்கி ஆள்பவன், பெருமைக்குரியவன். இப்பண்பில் யாராவது அவனுடன் முரண்பட்டால் அவனை தண்டித்து அடிப்பணிய வைப்பான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு.